நீ இந்த நேரம் தொழக்கூடிய பள்ளிகள்ல போவோம், அல்லது எந்த பள்ளிக்கு போனாலும் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் முழுசா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் அப்படி கணக்கெடுத்து பாருங்க, 29 தினங்கள் அல்லது 30 தினங்கள் இரவு தொழுகை நடந்திருக்கிறது என்றால், வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த 30 தினங்களுடைய இரவு தொழுகையையும் போய் நின்ன இடத்திலிருந்து அப்படியே நின்று முடிச்சுட்டு வந்திருக்கிறோமா? சில பேர் வர்றாங்க, நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன், வயதானவர்கள் சில பேர் இறந்தாடி பிள்ளைகள் அங்கிட்டு அலையிறது. அவங்க அல்லாஹுக்கு சொல்லும் போதே உள்ள வருவாங்க. எந்த அல்லாஹுக்குபர், எந்த அல்லாஹுக்குபருங்க? தக்பீரத்தில் இறாமடி அல்லாஹுக்குபருக்கு உள்ள வர்றதே கிடையாது. அவன் வர்ற அல்லாஹுக்குபர் ருக்குக்கு போனாதான் உள்ள வருவான், ஏன் நிக்கிறதுக்கு அவனுக்கு முடியாது. இப்படி நிறைய இளம் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய நேரத்தையும் காலத்தையும் விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இபாதத் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு அலர்ஜி வருகிறது. முதல் 2 தினங்கள் மட்டும்தான் அவர்களால் கொஞ்சம் முனைப்போடு செய்ய முடிகிறது. அடுத்த தினங்கள் பூரா 10 / 11 அத்தோட இது ஒண்ணு, அதை சர்வ சாதாரணமாக்கி திரும்ப 27வது இரவு வரும்போதுதான் அதே உற்சாகத்தோடு மீண்டு வர்றான். சரி, அந்த 27க்கு வரிய 28, 29, 30, 34 அதையும் சேர்த்து முடிச்சுட்டு போனானா, அதையும் போக மாட்டான். 27ஓட எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்படி பல்வேறு விதமான சேட்டைகள் இந்த ரமதான்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த சேட்டைகளை தவிர்ப்பதற்கு தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த விஷயங்களை பார்க்கறோம்.